பாடல் அனுபவம் என்பது வாழ்வின் தருணங்களை விவரிக்கக்கூடியவை மட்டுமல்ல வாழ்வினுடைய நீரோட்டத்தை மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமையும் பாடல் வரிகளுக்கு உண்டு அந்த வகையில் ஆர்ஜேக்கள் தன்னுடைய பார்வையில் ஒவ்வொருவரும் யுகபாரதிக்கும் ஆர்ஜேக்களுக்கும் இடையே இருக்கிற ஆனால் யுகபாரதி குறித்து அவர்களுக்கு ஒன்றும் தெரியாது அவர்களுடைய புத்தகத்தை அவர்கள் வாசித்திருக்க மாட்டார்கள் அவருடைய இலக் அவருடைய இலக்கியம் தீவிர இலக்கியத்தை குறித்த எவ்வித பரிட்சையும் இருக்காது ஆனால் யுகபாரதி அவர்களுடைய வரிகளோடு அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் அந்த வகையில் யுகபாரதி அவர்களுக்கும் ஆர்ஜேக்கள் அவர்களுக்குமான அந்த ஒரு நெருக்கத்தை அவர்களுடைய உரையாடல்களில் இப்பொழுது நிகழ்த்திருக்கிறார்கள் முதலாவதாக பிக் எஃப்எம்லிருந்து சரித்திரன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன் வணக்கம் எல்லாேருக்கும் பிரதர் திடீர்னு என்ன ஃபஸ்ட்டு ஏற்றி விட்டீங்க பெரிய ஆலா உட்காந்துட்டு இருக்கும்போது அங்கே ஒருத்தர் சும்மா உட்காந்துட்டுருக்காரு ஐயா யுகோபாரதி அவரோட பாடல்களை பற்றி எஃப்எம்ல ஒளிபரப்பு பண்ணுற ஆர்ஜிஎஸ் வந்து பேசணும் அப்படின்னு சொன்னாங்க நிறையா விஷயங்கள் பேசுகிறதுக்காக நிறையா ஆர்ஜேஸ் இருக்காங்க ஒரு விஷயம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது அது என்னென்னு கேட்டிங்கன்னா யூடியூப்பில் ரொம்ப இப்போ ஃபேமஸாக இருக்கிற ஜனங்கள் ஜாக்கிரதை அப்படின்ற அந்த வரிகள் கொண்ட ஒரு பாடல் கருப்பழனியப்பனோட இணைந்து யுகபாரதி அவர்கள் எழுதின அந்த பாட்டு வந்து ரொம்ப 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 நல்லா இருந்துச்சுங்க அது சூப்பராக இருந்துச்சு ஏன்னா இன்றைக்கி காலகட்டத்தில் எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்து தைரியமாக வந்து பேசுகிறதுக்கு ரொம்ப குறைவான ஆட்கள் இருக்க சமயத்தில் ரொம்ப தைரியமான அவரோட வரிகள் வந்து ரொம்ப வலிமையை சேர்த்துச்சு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதை பார்க்கும்போது எங்களுக்கும் ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருந்தது பிகாஸ் வந்து யூடியூப்பில் வடவித் சரித்ரன் அப்படின்ற சேனல் வந்து நாங்கள் ரன் பண்ணிகிட்ருக்கோம் கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா வடை போச்சே அப்படின்ட்டு சன் மியூசிக்கில் வந்து ஷோ பண்ணுவோம் ரோட்டில் இறங்கி பிராங்க் பண்ணுவோம் கலாய்ப்போம் எல்லாரையும் அப்படி கலாய்க்கும் போது பல பேரோட மனசு வந்து ரொம்ப கஷ்டப்படும் அப்படின்வாங்க ஆனால் நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா என்ஜாய் பண்ணுவாங்க ஏன்னா அதில் வந்து பாதிக்கப்படுறது தவங்க கிடையாது அதை தாண்டி வடவு சரித்திரன் அப்படின்னு வந்து யூடியூப்பில் ஒரு ஷோ பண்ணும்போது அது நாங்கள் யோசிச்சோம் வயசாகிட்டே போகுது எங்களுக்கும் வந்து கலாய்க்கும் போது ரோட்டில் கலாய்க்கும் போது நம்மளுக்கும் மனசாட்சின்னு ஒன்று இருக்குல்ல அது வந்து லைட்டாக எட்டி பார்க்குறது என்னடா அது ரொம்ப கலாய்க்கிறோம் அப்படின்ற மாதிரி இருந்தது சரி ஓகே இதில் ஒரு நியாய தர்மத்தை எடுத்துகிட்டு பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி அதுலேயும் ஒரு சும்மா ஒரு விஷயங்கள் இப்போ ரோட்டில் வந்து பப்ளிக்காக யூரின் போகிறவங்க அவங்கக்கிட்ட போய் டாக்டர் மாதிரி போயிட்டு அந்த மாதிரி ப்ராங்க் பண்ணுறது அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா திருநங்கைகளுக்கு எப்படி வந்து மரியாதை கொடுக்கணும் ஏன் திருநங்கைகளை பார்த்தா ஓடுறாங்க அப்படின்ற மாதிரி சரி இதில் ஒரு விஷயத்தை சொல்லி ப்ராங்க் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஆரம்பித்தோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்கை வந்து ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் சின்ன சின்ன கடைகள் தான் கேட்பீங்களா பெரிய கடைகள்லாம் கேட்க மாட்டிங்களா அப்படின்னாங்க தைரியமாக போய் சரவணா ஸ்டோருக்கு ஏறணும் சரவணா ஸ்டோரில் ஏறணும் போத்தீஸில் ஏறணும் கட்சியில் வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு ஹைகோர்ட்டில் ப்ராங்க் தடையினாங்க ஒரு ஒரு சாதாவாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடித்தட்ட மக்களை கலாய்க்கும் போது ஒரு பிரச்சனையும் இல்லை அதிகமாக உச்சக்கட்டத்தில் இருக்கிற ஒரு ஹெச்ராஜா போல் ஒரு ஆட்களை வந்து நான் ப்ராங்க் பண்ணும்போது வந்து திரும்பி பார்க்கப்படுது அப்போ தான் வந்து பல மனசு கஷ்டப்படுது அப்படின்றது தெரியுது இவ்வளோ நாள் தெரியலே அப்படின்ற ஒரு விஷயமும் எங்களுக்குள்ளார் இருந்தது இதுக்கு நடுவில் வந்து நாங்கள் அந்த மாதிரி சரி ஓகே நம்ம அடுத்ததாக என்ன பண்ணலாம் அடுத்ததாக என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது வந்து நம்ம யோகபாரதியோட நம்மளுடைய அந்த ஜனங்க அந்த அந்த தேர்தல் எலெக்ஷன் அந்த பாடல் வந்து ரொம்பவே ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்து நீங்கள் ஓகேனா எங்கள் யூடியூப் சேனல் இந்த மாதிரி தொடர்ந்து நீங்கள் பாடல் பண்ணுங்கள் அது எங்கள் யூடியூப் சேனல்லையும் போடணும் அப்படின்னு ரொம்ப தாழ்மையாக அன்போடு கேட்டுக்கிறோம் அது அதுக்கப்புறம் வந்து இந்த விஷயத்தை கண்டிப்பாக சொல்லணும் கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக உலக மக்கள் கற்க வேண்டிய நூலை ஐயமின்றி அனைவரும் கற்க வேண்டும் கற்ற பின் நூலில் உள்ளவாறு நல்வழியில் நடக்க வேண்டும் வள்ளுவர் சொன்னது நம்ம படிக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த படிப்பை உணர்ந்து அதன் வழியில் நடக்கணும் அது மட்டும் இல்லாமல் அந்த கல்வியை நம்ம படித்த கல்வியை மற்றவங்களுக்கும் எடுத்துகிட்டு போய் கரெக்டாக சேர்க்கணும் அவங்களும் நல்வழியில் நடக்கணும் அப்படின்றது தான் வந்து இந்த குரலோட கருத்து அதன்படி நம்ம யுகபாரதி வந்து தொடர்ந்து பா நிறைய பாடல்கள் எழுதிட்டு வர்றாரு அதே மாதிரி நிறைய நூல்கள் நூல்கள்லாம் வந்து வெளியிடுறாங்க அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த திருக்குறளுக்கு ஏற்ற போல் வாழ்கிறீங்க ரொம்ப ஹாப்பி சந்தோஷம் உங்கள் முன்னாடி பேசுகிறதுக்கு எனக்கு ரொம்ப பதட்டமாக இருக்குது அண்ட் மூடர்கூடம் ஐயா வந்திருக்கிறதுக்கு ரொம்ப நன்றி ரொம்ப ரொம்ப ஹாப்பி உங்கள் படம் வந்து பயங்கரமாக பேசப்பட்டது இன்னும் நாங்கள் எதிர்பார்க்குறோம் அந்த மாதிரி நிறையா படங்களை நீங்கள் பண்ணணும் அப்படின்ட்டு ரொம்ப ஆளை காணுன்ற மாதிரி எங்களுக்குள்ளார ஒரு ஃபீலிங்ஸ் விடாதீங்க தொடருங்க தேங்க்யூ ஸோ மச் வந்திருக்க ஆர்ஜே சக்தி அண்ட் ஆர்ஜே மிருதுலா சக அண்ட் எல்லா ஆர்ஜேஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா குரு வணக்கம் தேங்க்யூ ஸோ மச் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த நூலை வாங்கிட்டு படிங்க அந்த நூலை படிச்சுட்டு அந்த திருக்குறளுக்கு ஏற்ப மாதிரி ஏற்றா மாதிரி நம்மளும் வாழ்வோம் நன்றி